் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் என் பையனுக்கு யூஸ் பண்ணுறேன் சில்வர் யூடென்சில்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் அதை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசன்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இனிஷியலாக வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது ஸோ சாலிட் ஃபுட் குழந்தைக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவான நல்ல பிபிஏ ஃப்ரீ பவுல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிகான் ஸ்பூன் ஃபீடர் எல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு தான் நான் வந்து மைண்ட் செட்டில் இருந்தேன் ஸோ நல்ல ப்ராண்டில் அந்த மாதிரி இருக்குது தான் சில ஆன்லைன் சைட்ஸில் நான் ஷார்ட்லெஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த இந்த சில்வர் திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஓகே எதுக்கு வந்து எல்லாருமே சில்வர் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்களும் சில்வரில் தான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளாக்ஸ் எல்லாம் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெ தெரிஞ்சிது ஸோ இது எந்தளவுக்கு தியரட்டிக்லி ப்ரூவன் எல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் படித்த சில பிளாக்ஸ் அண்ட் எல்டர்ஸ் சொன்ன சில விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட மெடிஷனல் பெனிஃபிட்ஸாக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன செல்வ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஸோ அதோட மெடிஷனல் பெனிஃபிட்ஸை நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு பவுல் எப்பவுமே வாங்கும்போது கொஞ்சம் பெருசாகவே வாங்கிடுங்க ஏன்னா குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பவுல் தான் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் செட் மாதிரி ஸோ ஸ்பூன் வந்து எப்பவுமே அவுத் கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கோங்க ஸோ குழந்தைங்க வாயில் போது குட்டியாக இருந்தால் தான் அது போகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாடை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மெடிசின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து டம்ளர் இது வந்து அவனுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு அண்ட் மில்க் ஷேக் ஜூஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதோட மெடிசன் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கட்லரிஸ் வந்து பேக்டீரியா ஃப்ரீ ஸோ பேக்டீரியா ஃப்ரீ அப்படிங்கிறதான் எப்படி அப்படின்னா ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து இந்த சில்வர் கட்லரிஸ் அப்படின்னு வரும்போது சில்வர் யூடென்சில்ஸை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும் ஸோ அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஸோ இதுவே ஒன்றே போதும் வந்து சில்வர் வந்து நமக்கு பேக்டீரியா ஃப்ரீ அப்படின்றத சொல்கிறதுக்கு ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பூஸ்ட் இம்யூனிட்டி இன் பேபீஸ் ஸோ சில்வர் கொடுக்கறதுனால வந்து நம்மளோட குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து ஸோ பூஸ்டப் ஆகும் ஸோ நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக ஒரு வார்ம் ஃபுட்டு தான் வந்து சில்வர் அந்த பவுலில் போட்டு குழந்தை கொடுப்போம் ஸோ அந்த இது உள்ள போட்டு கொடுக்கும்போது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த சில்வர் வந்து அந்த மெட்டல் வந்து அந்த ஃபுட்டோட இன்ஃப்யூஸ் ஆகி ஸோ உள்ளே போகும்போது அவங்களோட அந்த இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்சிக் ஸோ பிளாஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சில்வரில் ஃபுட் கொடுக்கறது வந்து இட்ஸ் குட் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஐ மீன் ஃபுட் கொடுத்துட்டு பார்த்து ஸ்மெல் பண்ணக்கூட அந்த ஃபுட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் பட் சில்வரில் அது இருக்காது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் படித்தது வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரோடு வந்து அதை ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ சல்ஃபர் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கிறது எக் மட்டுந்தான் சல்ஃபர் ஃபுட் ஸோ மேக்சிமம் வந்து எக்கை வந்து அதில் அவாய்ட் பண்ணிடுங்க நான் கொடுக்கறதில்ல ஸோ அது வந்து ஒரு மாதிரி அதோட டேஸ்ட் வந்து மாறும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ அது எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும் செக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சில்வரில் வந்து எக்கு மட்டும் நான் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது ஸோ சல்ஃபர் கூட வந்து அது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு இருந்தது ஸோ எக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டில் இது மற்றபடி அசிடிக் ஃபுட் டொமேட்டோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எது கொடுத்தாலும் வந்து சில்வரில் ஒன்றுமே ரியாக்ட் ஆகாது அப்படின்னு போட்டது அதே மாதிரி நான் அதெல்லாம் கொடுத்தேன் ஸோ எதுவும் ஆகலை அவனுக்கு ஸோ இதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நீங்களும் வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து சில்வரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபார் லாங்கர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெஷ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு குழந்த வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மினிமம் ஹாஃப் அன் ஹவர் அதை எடுத்துப்பாங்க ஸோ மேக்சிமம் ஒன் ஹவர் டூ ஹவர் கூட சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஊட்டிகிட்டு நின்றுட்டுருக்கணும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம ஃபுட்டை வச்சுட்டுருக்கும் போது அதில் வந்து சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் பேக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் சில்வரில் கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அந்த மாதிரி பேக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக் வந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது அந்தளவுக்கு ஹெல்தி இல்லை பிகாஸ் அவ்வளோ நேரம் அந்த ஃபுட் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்குது போது பார்த்துக்கோங்க அது இன்ஃப்யூஸ் ஆகாத விட ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம சில்வர் கொடுக்கும்போது அது பெஸ்ட் அப்படின்னு தோணுது ஸோ அதனால் வந்து சில்வர் இஸ் குட் அப்படின்றத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ த ஃபைனல் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சில்வரில் ஃபுட் கொடுக்கும்போது பாடி டெம்பரேச்சர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ அவங்களோட பாடி எப்பவுமே வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து ஈவன் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஸோ எப்போவுமே வந்து கோல்டை விட சில்வர் போடுறது வந்து குட் அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் சொல்லுவாங்க அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே நார்மலாக சில்வரில் போடுவாங்க அண்ட் அது அவங்க வந்து வாயில் கடிக்கும் போது ஸோ அந்த சில்வர் வந்து அவங்க பாடிக்குள்ளே இன்ஃபியூஸ் ஆகும்போது நார்மலாகவே அவங்களுக்கு அந்த இம்யூன் பவர்லாம் பூஸ்டப் ஆகும் ஸோ அந்த ரீசன்காக தான் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன் எப்போவுமே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்க மாதிரி வாங்காதீங்க பிகாஸ் வந்து அதில் அழுக்கு வந்து சேர்ந்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளெயினாக வந்து சூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில தான் வந்து அந்த கார்விங்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ உள்ளே வந்து எந்த கார்விங்ஸ்மே இருக்காது ஸோ பிளெயினாக தான் இருக்கும் ஸோ அதோட டிசைன் வந்து வெளிப்பக்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே போயிட்டு அந்த அழுக்கு வந்து சேர்ந்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அதில் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைன்யூ டிசைன்ஸ் போட்ட மாதிரி வாங்கினீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துடும் ஸோ நம்ம என்ன க்ளீன் பண்ணாலுமே அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் ப்ளெயினாகவே எப்போவுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டும் கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்பேஜஸாக இருந்ததுனால் ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe டு my சேனல் அண்ட் click த பெல் icon ஃபார் future நோட்டிஃபிகேஷன்